அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இனியவே குரல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம உடல் உறுப்புகளை சுத்தம் பண்ண போகிற ஒரு டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் ரோஸ் டீ. இந்த ரோஸ் டீயில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். குழந்தையின்மை, இரெகுலர் பீரியட்ஸ், மாதவிடாயின் போது வர வலி, இதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்தாகவே நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு டயூரிட்டிக்காக செயல்படுது. அது இல்லாமல் செஸ்ட் ப்ராப்ளம், ஜலதோஷம், ஜுரத்துக்கு கூட இது நல்ல ரெமிடியாக இருக்குது. இந்த ரோஸ் டீயில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. பெக்டின், சிட்ரிக் ஆசிட், மேலிக் ஆசிட் கூட இதில் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க நச்சுகளை வெளியேற்றி நம்ம உடம்போட உஷ்ணத்தை குறைக்குது. ரோஸ் டீ வந்து நம்ம கல்லீரலையும் பித்தப்பையும் சுத்தப்படுத்துது. அது இல்லாமல் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. நம்ம ரோஸ் டீ நம்ம உடம்பை எப்போதுமே குளிர்ச்சியாக வச்சுக்குது. ஒரு சிலர் எப்போதுமே ஒரு கரகரப்பான தொண்டையோடையும் எப்போதுமே தொண்டையில் ஒரு எரிச்சலோடையும் இருப்பாங்க. பேசும்போது கணச்சிட்டே பேசுவாங்க. அவங்களோட ரெகுலர் டயட்டில் இந்த ரோஸ் டீ இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியாயிரும். இந்த ரோஸ் டீ செரிமான உறுப்புகளில் இருக்க இன்ஃபெக்ஷனை சரி பண்ணி அந்த செரிமான உறுப்புகளில் இருக்கிற குட் பாக்டீரியாவோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்படிப்பட்ட ரோஸ் டீயை எப்படி செய்கிறதுன்னு கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். நான் 100 கிராம் பன்னீர் ரோஸ் வாங்கியிருக்கேன். அதோட இதழ்களை மட்டும் பிரித்து காய வைக்க போகிறேன். நான் வந்து இதை வெயிலில் ஒரு நாள் காய வச்சேன். வெயிலில் தான் காய வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு 3-4 நாள் காய வச்சிங்கனாலே போதும். அதில் எந்த ஈரமும் இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சுன்னா, இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து ஒரு கண்ணாடி பாக்ஸ்லையோ இல்லை எவர் சில்வர் பாக்ஸ்லையோ போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போது ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 100 ml தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வந்து தண்ணியை நல்லா ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ்ட் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களோட சாப்பாட்டுக்கு 1 hour முன்னாடியோ இல்லை 1 hour பின்னாடியோ எடுத்துக்கோங்க. ஒரு நாள் 1 to 2 times கண்டிப்பாக எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் அதில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆன் பண்ண தேவையில்லை. அந்த ரோஜா இதழ்களோட நிறம் வந்து தண்ணிக்கு மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரோஸ் டீயை வடிகட்டிக்கலாம். நான் வந்து இது ஒரு டிஸ்பிளேக்காக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரோஸ் இதழ் எப்படி இருக்குது, காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது, டீயில் போட்டு வடிகட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட சுத்தமான தேன் இருந்தால் மட்டும் அதை நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை தாராளமாக அப்படியே குடிச்சிக்கலாம். இதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சுவையும் வராது. உங்களுக்கு வந்து ரோஜாவோட மனம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். நார்மலாக நம்ம தண்ணி எப்படி குடிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு கசப்பு சுவை எதுவுமே இருக்காது. ரொம்பவே மனமான நம்ம உடல் உறுப்புகளை சுத்தம் செய்கிற ரோஸ் டீ தயார். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.